திருச்சி துறையூர்ல இருக்கிற ஓங்காரக்குடில் அதை பற்றி சொன்னீங்க. இங்க மலேசியாவில் நீங்க அந்த ஓங்காரக்குடில் சார்பா இங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நமது சங்கம் டிங்கில் செப்பாங் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. மலேசியாவிலே 1986 ஓங்காரக்குடிலாசன் அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அவருடைய தொடர்பு நமக்கு கிடைத்தது. பிறகு அதிலிருந்து ஓங்காரக்குடியில் ஆசான் மேற்கொள்ளக்கூடிய அறப்பணிகளுக்கு நாம் ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் அன்பர் தமிழ்வாணன் அவர்கள் மூலமாக ஏற்பட்டது. பிறகு நாம் மலேசிய மக்கள் இடத்திலே அணுகி பொருள் உதவி பெறுவதற்காக மக்கள் மத்தியிலே சென்று சிறு சிறு காணிக்கைகளை பெற்று இது மாதிரி அன்னதானம் செய்தால், புண்ணிய காரியங்கள் செய்தால் நாம் நிம்மதியாக வாழ முடியும் என்று ஞானிகள் நமக்கு கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் இதில் வந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு வலியுறுத்தி சொல்லி வந்தோம். மேலும் பல கூட்டு பூஜைகள் ஒவ்வொரு வீடாக சென்று ஆசானை பற்றியும் அன்னதானத்தை பற்றியும் பசியாற்றுவித்தலை பற்றியும் சித்தர்களுடைய திருக்குறள், திருமந்திரம், ஜீவகாருண்யம் என்று சொல்லப்பட்ட நூல்களிலே உள்ள விஷயங்களை பற்றியும் மக்கள் மத்தியிலே சொல்லி வந்தோம். பிறகு படிப்படியாக இப்படியே ஒவ்வொரு ஆண்டாக கிட்டத்தட்ட இந்த 27 ஆண்டு காலமாக மக்கள் மத்தியிலே நாம் செல்லும் போதெல்லாம் அவர்களால் இயன்ற அளவுக்கு காணிக்கைகளை கொடுத்து வந்தார்கள். பிறகு ஒரு சில காலகட்டங்களிலே நாம் அவர்களை அணுகும்போது எங்களுக்கும் ஏதேனும் உதவி செய்யுங்கள், வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நம்மளை அணுகி வந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் நம்முடைய சங்கம் மூலமாக 200 ஏழை எளிய குடும்பங்கள், வயதானவர்கள், விதவை பெண்கள் சம்பந்தப்பட்ட குடும்பங்கள், விபத்துகளிலே கை கால்கள் உடைந்து சம்பாதித்து பொருள் ஈட்ட முடியாத குடும்பங்கள், இது போன்ற குடும்பங்களுக்கெல்லாம் பொருள் ரீதியாக உணவு பொருள்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் 200 குடும்பங்களுக்கு சிலாங்கூர் மாநிலத்திலும் கோலாலம்பூரிலும் நெகிரி செம்பிலான் மாநிலத்திலும் ஈப்போவிலும் புலாபினாங் என்று சொல்லப்பட்ட மாநிலத்திலும் கெடா மாநிலத்திலும் நம்மளுடைய சங்கம் மூலமாக உணவுப் பொருள்கள் வழங்கி வருகின்றோம். மேலும் இப்போது இந்த ஆண்டு சென்ற ஆண்டு 3 கல்லூரி மாணவர்களுக்கு மாதந்தோறும் அவருடைய படிப்பு செலவினங்களுக்காக 300 வெள்ளி, ஒவ்வொரு மாணவருக்கும் 300 வெள்ளி மாதம் மாதம் வழங்கி வருகின்றோம். மேலும் பௌர்ணமி தினத்தன்று ஆசான் ராமலிங்க சுவாமிகளுடைய அருட்பெரும் ஜோதி அகவல் பாராயணம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நடைபெற்று வருகிறது. மேலும் நம்முடைய சங்கத்திலே காலையில் 30 மணி நேரம் கூட்டு பூஜையும் சாயந்தரத்தில் 7:30 மணி அளவில் கூட்டு பூஜையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்காக திருவிளக்கு பூஜை நடத்தி பல ஆயிரக்கணக்கான பெண்கள் இந்த பூஜையிலே கலந்து ஆசான் அகத்தீஸ்வருடைய அருளையும் ஆசியும் பெற்று வருகின்றார்கள். ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்கு தீபாவளி அன்று விருந்து கொடுத்து அருஞ்சுவை உணவுகளை அன்னதானமாக வழங்கி மக்கள் தொண்டே மகேஷன் தொண்டு என்ற கொள்கையோடு அறத்தொண்டு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நல்லதொரு ஆன்மீக அறப்பணியாம் அன்னதான பணியை அயராது செய்து வரும் இந்த ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்திற்கு ஒருமுறை நீங்கள் நேரில் சென்று பார்த்து தரிசனம் செய்து மன அமைதி பெற்று உங்களால் முடிந்த உதவிகளை அன்னதான பணிக்கு செய்தீர்களேயானால் நாம் செய்யும் இந்த அறச்செயல் நம் மக்கள், நம் சந்ததியில் வரும் மக்கள் என இவ்வுலக மக்களை வாழ வைக்கும்.
4/11/2013 அன்று டெங்கில் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் அவர்களால் ஆதரவற்ற குடும்பங்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி, மளிகை சாமான், ஆரஞ்சு சாறு பாட்டில் என அனைத்து உணவு தேவைகளையும் 600 நபர்களுக்கு வழங்கிய காட்சிதான் இது. மாதம் 200 குடும்பங்களுக்கு தேவையான மளிகை பொருட்களை தானமாக வழங்கி 2000 நபர்களுக்கு நல்ல மனதோடு உதவி செய்து அறச்செயல்களை செய்து வருகிறார்கள். டெங்கில் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம். ஜீவகாருணியமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்ற அடிப்படையில் நமது சங்கத்திற்கும் சங்க அன்பர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நல்ல ஒரு பாதையை வழிகாட்டி வந்திருக்கின்றார்கள். ஆகவே நாம் கற்ற அனைத்து விஷயங்களையும் இந்த நாட்டு மக்கள், மலேசிய மக்களுக்கும் எங்களை சார்ந்தவருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் நமக்கு குரு காணிக்கையாக பொருளாகவும் பணமாகவும் அரிசி பொருள்கள் மூலமாகவும் செய்து வருகிறார்கள். இவர்கள் எல்லோரும் எல்லாமல்ல ஆசான் அகத்தீஸ்வருடைய முழு கருணையும் ஞானிகளுடைய முழு அருள் ஆசியும் பெற்று நீடூடி காலம் வாழ வேண்டும், நோயற்ற வாழ்க்கை அவர்களுக்கு பெற வேண்டும். முடிந்தவரை ஓங்கார குடில் ஆசானை ஒவ்வொரு ஆண்டும் சென்று அவருடைய தீட்சை உபதேசங்களை பெற்று மரணமில்லா பெருவாழ்வை அடைய வேண்டும். இதுவே உண்மை மார்க்கம். போலி மார்க்கத்திலே சென்று நம்முடைய பொருளையும் காலத்தையும் விரயம் செய்து இறுதியிலே மரணத்தை தழுவ நேரிடுகிறது. ஆகவே இன்றைய காலகட்டம் கலியுகம் முடிந்து ஞான சித்தர்காலம் உருவாக இருக்கிறது. ஆகவே அன்பர்களே, மலேசிய அன்பர்களே, இந்திய நாட்டு அன்பர்களே, எல்லோரும் ஆசானுடைய பாதையிலே சன்மார்க்கத்திலே அகத்திய சன்மார்க்க சங்கத்திலே அகத்தியர் குலத்திலே இணைந்து எல்லாமல்ல அகத்திய பெருமானுடைய முழு கருணையை பெற்று ஜென்மத்தை கடத்தியற்றிக் கொள்ள வேண்டுமென்று வாழ்த்தி வணங்கி முடிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.